ஹாய் கைஸ், இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் முதல் டெஸ்ட் சீரீஸ் டெஸ்ட் மேட்ச் முதல் மேட்ச் ஆட போகிறாங்க நாளைக்கு. ஸோ அந்த மேட்ச்க்கான அனலிசிஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் இந்தியன் டைமிங்க்கு நைட் 7:30 ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபுல் மேட்ச் பார்க்குறது கஷ்டம்தான். ஸோ ஃபேண்டசி கேம்ஸ் ஆட போகிறீங்க அப்படின்னா டீம் வந்து நீங்கள் போட்டுட்டு ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணலாம். ஒரு 10-11 மணி வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ மூணு ஃபார்மட் கேம் சீரீஸும் ஆட போகிறாங்க. முதல்ல டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் வருது, அதுக்கப்புறம் ஓடி T20s அப்படின்னு சொல்லிட்டு ஆட போகிறாங்க. எல்லா டைமிங்குமே நம்மளுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணலாம். அண்டு கேம்ஸ் போடும்பொழுது அங்கே டீம் போடுறதுக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டைமிங்காக இருக்கும். அண்டு லைவ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மேட்ச் வந்து டிடி ஸ்போர்ட்ஸ் தூர்தர்ஷன் சேனல்ஸ் வந்து டிவி டெலிகாஸ்ட் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஓடிடியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபேன்கோட ஆப்பில் நீங்கள் லைவ் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த மேட்ச்க்கான அனலிசிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மேட்சோட அனலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயுமே சொல்கிறதான், ஐபிஎல் டைமில் வீடியோ போட்டுட்ருந்தோம், அதுக்கப்புறம் வீடியோஸ் எதுவும் பெருசாக போடலை. ஆசிஸ் சீரீஸ்க்கு ஒரு ரெண்டு மேட்ச்க்கு போட்டோம், பட் டீம்ஸ் கொடுக்குறது கொஞ்சம் ஈஸி நம்ம அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டீம் வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். நம்ம வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்லாம் கம்ப்ளீட்டாக எல்லா மேட்சுமே கவர் பண்ணோம். நீங்கள் டெலகிராம் சேனலில் இருந்திருந்தீங்க அப்படின்னா தெரியும், எல்லா மேட்சுக்குமே டீம் கொடுத்துருந்தோம். ஸோ டீம் வேணும் அப்படிங்கிறவங்க ரெகுலராக டீம் எடுத்து நான் ஒன்று ரெண்டு சேஞ்ச் கூட பண்ணி போட்டுக்குவேன் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம், டீம்ஸ் கிடைக்கும். அண்டு வீடியோ போடுற மேட்சஸ்க்கான டீமும் ஆப்வியஸாக நான் வந்து டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணிடுவேன். டாஸை பொறுத்து ஒரு சில அப்டேட் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் நான் இங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை லிங்க் மூலமாக ஜாயின் பண்ண முடியாதவங்க விகே டீம்ஸ்னு சர்ச் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மேட்ச் வந்து விண்ட்சர் பார்க் அப்படிங்கிற கிரிக்கெட் கிரவுண்டில் தான் நடக்க போகுது. இந்த பிச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் மேட்ச் விக்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லியிருக்காங்க. ஒரு முதல் நாள் வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு ஓரளவுக்கு ஸ்லைட் மூமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு டே 2 டே 3 பேட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல பேட்டுக்கு வரும் பால், நிறைய ரன் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு பிச்சு கொஞ்சம் ஓல்டர் ஆக அந்த டே 4 டே 5 ஸ்பின்னர்ஸ் கேமுக்குள்ளே வருவாங்க, ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல அசிஸ்ட் இருக்கும், நல்ல டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் ப்ராப்பர் டெஸ்ட் விக்கெட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணக்கூடிய டீமில் வந்து டாப் ஆர்டர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, அந்த நியூ பால் மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த டாஸை பொறுத்து அதில் நீங்கள் ஒரு சில சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அண்டு ப்ரீவியஸாக நடந்த மேட்சோட ரிசல்ட்டை நான் எடுத்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் நல்லா டாமினேட் பண்ணியிருக்காங்க. நிறைய விக்கெட்ஸ், அரவுண்ட் ஒரு 70% விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. கடைசி கேம் வெஸ்ட் இண்டீஸும் பாகிஸ்தானும் ஆடிருக்காங்க இந்த இதில் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு வரும்பொழுது, அதில் மோஸ்ட்லி வந்து ஸ்பின்னர்ஸ் நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. யாஷிர் ஷா ஒரு 5-4 எடுத்திருக்காரு. அண்டு தேவேந்திர பிஷு அப்படின்னு ஒரு லெக் ஸ்பின்னர், அவரும் நிறையா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ரோஸ்டன் சேஸ் அவர் வந்து பயங்கரமாக பவுல் பண்ணியிருக்காரு இந்த பிச்சில், நிறைய விக்கெட்ஸ் அவருக்கும் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, அதையும் சைடில் மைண்டில் வச்சுக்கோங்க டீம் எடுக்கும் பொழுது. வெஸ்ட் இண்டீஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும் பொழுது கிரேக் பிரைத்வட், டேக்னரின் சந்திரபால் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. அண்டு மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அலிக் ஏதன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர், அவர் டாப் ஆர்டர்லே ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஜெர்மைன் பிளாக்வுட், ரெய்மண்ட் ரைப்பர், ரக்கீம் கான்வல் இவங்கெல்லாம் வந்து மிடில் ஆர்டரில் ஆடுவாங்க. ஜோஸ்வா டிசில்வா, ஜேசன் ஹோல்டர் இவங்கெல்லாம் லோவல் மிடில் ஆர்டரில் ஆடுவாங்க. ஃபாஸ்ட் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் அல்சாரி ஜோசப், கிமார் ரோச், செனான் கேப்ரியல் அப்படிங்கிற மாதிரி ஆடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். அண்டு நிறைய பிளேயர்ஸை பற்றி ரெகுலராக நீங்கள் அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணலாம், கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ நான் கடைசியாக எல்லா பிளேயரை பற்றியும் என்னுடைய தாட் நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இது கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட் ஃபார்மெட் தான், டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் தான் வந்து நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ணுற ஓடிஎஸ் அண்ட் T20ஸில் ஆடுறாங்க. இதில் நிறைய பிளேயர் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளேயர்ஸை பற்றி செப்பரேட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கடைசியில். இந்தியன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நமக்கு நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ ரோஹித் சர்மா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான் ஓப்பன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் ரீசெண்டாக தான் கன்ஃபார்ம் பண்ணார் ஜெய்ஸ்வால் கன்ஃபார்மாக ஓப்பன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சுப்மன் கில், புஜாரா ஆடக்கூடிய பிளேஸ் ஒன் டவுன் பொசிஷனில் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணுவாங்க, சுப்மன் கில் ஒன் டவுன் பொசிஷனில் ஆடுவார். விராட் கோலி யூஸ்வலாக டெஸ்ட் மேட்சஸில் வந்து அந்த 2 டவுன் பொசிஷனில் தான் ஆடுவார். ஸோ அவருடைய பொசிஷனில் வருவார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம்.
விக்கெட் கீப்பர் பொசிஷனில் கேஎஸ் பரத் ரொம்ப சுமாராக தான் இருந்திருக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ். ரிஷப் பந்த் அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவரால் வந்து ஒரு பெரிய கேப்பு இருக்குது திரும்ப வர்றதுக்கு. ஸோ அதில் வந்து கேஎஸ் பரத் அவர் ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பராக ரொம்ப நாளாக டீமில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டே அவருக்கு சான்ஸ் கிடச்சிது. அண்ட் இந்தியாவில் நடந்த சீரீஸ்லேயும் அவரால் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. அண்ட் வேர்ல்ட் டெஸ்ட் ஃபைனல்ஸ்லேயும் ஸ்ட்ரகிள் பண்ணார். விக்கெட் கீப்பிங்கும் அந்தளவுக்கு அப் டு தி மார்க் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ அதனால் இஷான் கிஷனுக்கு மேபி ஒரு சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரிஷப் பந்தோட பொசிஷனில் அவர் வந்து ஒரு அந்த அக்ரெசிவ் இன்டென்ட் அந்த மாதிரி எடுத்து ஆடலாம் பேட்டிங்கில் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பட் கீப்பிங் இவருடைய கீப்பிங் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதனால் அதை பண்ணுறாங்களா இல்லை டெஸ்ட் மேட்சஸ் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ப்ராப்பர் விக்கெட் கீப்பிங் ஸ்கில் இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர் தேவை. ஸோ அதனால் அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இந்த தேர்ட் சீமர் ஆப்ஷனுக்கு வந்து ஜெய்தேவ் உனட்கட், நவ்தீப் சைனி ரெண்டு பேரில் யாருக்கு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அண்டு பிச்சர் ஓரளவுக்கு டேர்னர் மாதிரி இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக அக்ஷர் படேல் உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த தேர்ட் சீமர் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷனுக்கு இடம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே அக்ஷர் படேல உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இடத்துல யார் ஆட வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். மற்றபடி ஒரு மாதிரி டீம் செட்டாக தான் இருக்குது. பெரிய வேறு பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகே, இப்போ வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்து பற்றி ஓரளவுக்கு நமக்கு இப்போ ரெகுலராக அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். மேபி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ் நீங்கள் உங்கள் டீம் க்ரியேட் பண்ணும்பொழுது அது இந்த ஐடியாஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கிரேக் பிராத்வைட்டை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக இந்த ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அண்ட் ஸ்டெடியாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிறத நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணுவார். இந்த டாப் ஆர்டர் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிரைத்வைட்டை நிறைய நம்பி இருக்காங்க. அவர் நிறைய ஸ்கோர் பண்ணார் பண்ணக்கூடிய பிளேயர் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டெடியாக எடுத்துகிட்டு போவார் அண்ட் மோஸ்ட்லி கன்சிஸ்டண்ட்டாகவும் இருப்பார் அண்ட் தேவைப்பட்டால் ஆஃப் ஸ்பின் போடுவார், போட்டு விக்கெட்ஸும் எடுக்கக்கூடியதை நம்ம பார்த்துருக்கோம். டேக்னரின் சந்தர்பால், ஸோ இவர் பொறுத்த வரைக்கும் இவருடைய கெரியரோட பிகினிங் ஸ்டேஜில் இருக்கார். ஃபார்மர் வெஸ்ட் இண்டியன் ஸ்டார் சிவனரின் சந்தர்பாலோட சன் தான் இவர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக மனுகாவல் கான்ஃபரால் நடந்த ஒரு அந்த டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக நடந்த மேட்ச்சில் அவருடைய கிளாஸை காமிச்சார், ஒரு செஞ்சுரி அடித்தார். ஸோ ஆஸ்திரேலியன் கண்டிஷனில் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு வெஸ்ட் இண்டியன் பிளேயர் வந்து ஒரு செஞ்சுரி அடிக்கிறார்னா டெஃபினட்டாக அவருக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ஸோ இந்த மேட்ச்லேயும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடினார் அப்படின்னா பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ ஜிஎல் அப்படிங்கிற மாதிரி விஷயத்திலலாம் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது இவரை ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஈவன் கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள், கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அலிக் ஏதன்ஸி பெருசாக இவரை பற்றி அந்தளவுக்கு பெருசாக ஸ்டார்ட்ஸ் எதுவும் பெருசாக கிடைக்கல. ஸோ இப்போ ரீசெண்டாக யூஏயில் ஒரு சீரீஸ் ஆடினாங்க, அதில் வந்து அந்த கடைசியாக அவங்க சீரீஸ் வின் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு டெட் ரப்பர் மேட்ச் ஒன்று இருந்தது, ஃபைனல் மேட்ச், அதில் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார், குயிக்காக வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஒன்று ஆடினார். ஸோ நல்ல குயிக்காக ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. தேவைப்பட்டால் ஒரு சில ஓவர் போடுறது கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஜெர்மன் பிளாக் கூட பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் சிமிலர் கைண்ட் ஆஃப் பிளேயர் கிரேக் பிரைத்வைட்டோட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவரும் நல்ல கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணுவார், பட் பெரிய ஸ்கோர் அப்படிங்கிறது டிக் பண்ண மாட்டார். ஆவரேஜாக அந்த 50-60-70 அந்த ரேஞ்சில் ஆடக்கூடிய பிளேயர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பட் கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு டெஸ்ட் ஃபார்மட்டை பொறுத்த வரைக்கும். ரெய்மண்ட் ரைப்பர், ஸோ இவரை பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க, நான் இந்த கரீபியன் பிரீமியர் லீக்லலாம் மோஸ்ட்லி நிறைய ஆடுவார். ஆல்ரவுண்டர், ஓரளவுக்கு மீடியம் ஃபேஸ் போடுவார், பேட்டிங்லேயும் டீசெண்டாக ரன் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ரக்கீம் கான்வலை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேட்டிங் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். ஏன்னா நிறைய எல்பிடபிள்யூ அந்த மாதிரி கேட்டகரி நிறைய ஆகக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், ப்ராப்பர் பேட்டிங் டெக்னிக் கிடையாது, ஒரு மாதிரி அன்ஆர்த்தடெக்ஸ் டெக்னிக் உள்ள ஒரு பேட்ஸ்மேன் தான். பட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெகுலர் ஸ்பின்னர் இல்லாமல் போகிறாங்க. ஸோ அந்த வகையில் ரக்கீம் கான்வல் தான் மெயின் ஸ்பின்னர். ஸோ டெஃபினட்டாக அவர் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். விக்கெட் கீப்பரில் நம்மளுக்கு பெருசாக ஆப்ஷன்ஸ் கிடையாது. கேஎஸ் பரத் ஆடினார்னா அவரை தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அவரை கம்பேர் பண்ணும்பொழுது ஜோஸ்வா டில்சுவலாக்கு ரெண்டு இன்னிங்ஸும் பேட்டிங் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. அண்டு ஜோஸ்வா டில்சுவா பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர் பேட்டிங் டெக்னிக் இருக்குது, இவருக்கு ஒரு குவாலிட்டி பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். நல்ல பேட்டிங் பண்ணுவார், பெரிய ஸ்கோர் அடிக்க முடியல அப்படின்னாலும் ஒரு 30 ரன் 40 ரன் அடித்து கொடுத்தாருன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு விக்கெட் கீப்பிங்கில் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஆப்ஷன்ஸ் கிடையாது அப்படிங்கிறதுனால. ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ரீசெண்டாக அவருடைய அவர் கொஞ்சம்
பேட் ஃபேஸில் இருந்திருக்காரு. குறிப்பாக அந்த ஐபிஎல் பெருசாக அந்தளவுக்கு நல்லா போகலை அவருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்லேயும் அந்த சூப்பர் ஓவர் பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருந்தது. லோகன் வான் பீக் வந்து எக்கச்சக்கமாக ரன்ஸ் அடித்தார், 30 ரன் கிட்ட வந்து அடித்தார். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லோவாக தான் இருக்குது. பட் டெஸ்ட் மேட்ச் ஃபார்மட் அப்படின்னு வரும்பொழுது டிஃப்ரெண்ட் பிளேயர் ஜேசன் ஹோல்டர் அப்படிங்கிறது நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். மோரோவர் அவருக்கு சூட்டபுளும் ஆகும், ஒரு மாதிரி டைம் எடுத்து பேட்டிங் ஆடலாம் நிதானமாக. ஆண்டு பவுலிங்லேயும் நியூ பாலில் ரெட் பால் அப்படின்னு வரும்பொழுது நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக எப்போயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ மோஸ்ட்லி எல்லா நம்பர்ஸுமே அவருக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஃபார்மட்டும் சூட்டபுளான ஃபார்மட் அப்படிங்கிறதுனால ஒரு சாலிட் ஆப்ஷன் அப்படிங்கிறது டவுட்டே இல்லை. அல்சாரி ஜோசப் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ரெகுலராக இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன், மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்லைட்லி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார் ஜிம்பாபேல, ஸ்லைட்லி கொஞ்சம் ஸ்லோவர் விக்கெட்ஸில் சிரமப்பட்டார். நியூ பாலில் பெருசாக அந்தளவுக்கு ஹெல்ப் இல்லை, அண்டு அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் பிச்சில் இல்லை அப்படிங்கிறதுனால விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. கிம் ஆர் ரோச் ரெகுலராக டெஸ்ட் ஃபார்மட்டில் இருக்கக்கூடிய ஒரு பவுலர், நல்ல ரெகுலராக விக்கெட் எடுப்பார், நல்ல ஃபேஸில் போடக்கூடிய ஒரு பவுலர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ மோஸ்ட்லி டெஸ்ட் மேட்சஸ் அப்படின்னு வரும்பொழுது வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்காக கிம் ஆர் ரோச், கிரேக் பிராத்வெய்ட், ஜேசன் ஹோல்டர் இவங்கெல்லாம் வந்து டீஃபால்ட் ஆப்ஷனாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல டவுட் இல்லை. ஷெனான் கேப்ரியலும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. குறிப்பாக இவருக்கு வந்து அந்த சீம் மூமெண்ட்ஸ், நல்ல சீம் பவுலர் எக்ஸ்ட்ரா ஒரு மூமெண்ட் கிடைக்கும் அவருக்கு. அந்த சீம் மூமெண்ட்டுக்கு வந்து பெரிய அளவில் சீமில் மூவ் ஆகும். ஸோ அதில் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் கொஞ்சம் சிரமப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நியூ பாலில் கஷ்டப்படுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஷெனான் கேப்ரியல் ஒரு ட்ரம்ப் கார்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ கீ பிளேயர்ஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி அதில் சொன்னது தான் சொல்லியிருக்கு போட்டிருக்கேன். கிரேக் பிரைத்வெய்ட், ஜேசன் ஹோல்டர், ஜெர்மைன் பிளாக்வுட் அண்ட் ஷெனான் கேப்ரியலையும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இதில். ஓகே, இப்போ நம்மளுடைய டீம் வந்து பார்க்கலாம். ஸோ விக்கெட் கீப்பரில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜோஸ்வா டசில்வாவை நான் பிக் பண்ணியிருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் இவருக்கு ரெண்டு இன்னிங்ஸும் பேட்டிங் ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது கம்பேர்ட் டு ஒரு கேஎஸ் பரத். இஷான் கிஷன் ஆடினார்னா கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஏன்னா மேலே ப்ரமோட் பண்ணி அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேஎஸ் பரத் ஆடினார்னா ஜடேஜாக்கெலாம் கீழே தான் பேட்டிங் வருவார். ஸோ அதனால் பேட்டிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி ரெண்டு இன்னிங்ஸ்லையும் அப்படிங்கிறதுனால நான் ஜோஸ்வா டசில்வா ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் என்னுடைய டீமில். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை நான் எடுத்திருக்கேன், ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் எடுத்திருக்காங்க. வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க தாராளமாக. சுப்மன் கில் ஒன் டவுன் பொசிஷனில் ஆடுறாரு, நல்ல ஃபார்மில் இருக்கார். விராட் கோலி, கிரேக் பிராத்வெய்ட்லாம் மோஸ்ட்லி எல்லோரும் எடுத்திருக்காங்க. டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல பிக், அதில் பெருசாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் இல்லை. அது மாதிரி டாக்னரையும் சந்தர்பால் நான் போயிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா எடுங்க, இல்லைனா வேறு ஆப்ஷன் யாரை எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜேசன் ஹோல்டர் அப்படிங்கிற மாதிரி மூணு பேரையும் நான் பிக் பண்ணியிருக்கேன். ரஹீம் கான்வல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயின் ஸ்பின்னர் இவர் தான், ரெகுலர் ஸ்பின்னர் யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ நிறைய ஓவர்ஸ் போடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ரஹீம் கான்வலை பொறுத்த வரைக்கும். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரன்ஸ் அவுட்டிருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கன்சிடர் பண்ணி அவரை பிக் பண்ணியிருக்கேன். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் சிராஜ் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதில் நம்ம எடுத்த பிளேயர்ஸில் மோஸ்ட்லி பிளேயர்ஸ் ஓரளவுக்கு வந்து நிறைய பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க. இதில் மூணு பிளேயர்ஸ் மட்டும் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க. அதில் ஒன்று டக்னரின் சந்திரபால், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் ரஹீம் கான்வல். ஸோ இவங்க மூணு பேரையும் ரொம்ப கம்மியான பேர் எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் அந்த ரிஸ்க்கை நான் எடுத்திருக்கேன். ஒர்க் அவுட் ஆணுச்சு அப்படின்னா நம்ம வந்து வின் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்டு இவங்களை எடுத்ததுக்கான ரீசனும் நம்மகிட்ட இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாக்னரின் சந்திரபால் நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு, ஆஸ்திரேலியன் கண்டிஷனில் நல்லா ஆடிருக்காரு. இந்தியன் கண்டிஷன் அப்படின்னு வரும்போது, இந்தியன் பிளேயர் அப்படின்னு வரும்பொழுது ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணணும். அதுவும் ஆடிட்டார் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கோர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரஹீம் கான்வல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயின் ரெகுலர் ஸ்பின்னராக ஆடுறாரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் டெஃபினட்டாக அவரோட டெபியூ மேட்ச்சு கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கோர் போடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கீனாக இருப்பார் அப்படிங்கிறதுல டவுட் கிடையாது. ஏன்னா அவருடைய நம்ம ஸ்ட்ரகிள் பார்த்துருக்கோம், எந்தளவுக்கு அவருடைய பேட்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஆப்பனோண்டு பெருசாக அந்தளவுக்கு ஸ்விங்கு சீம் மூமெண்ட்டு ஒரு ஓவர்சீஸ் கண்டிஷனில் ஆடலை, ஒரு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மாதிரி கண்டிஷனில் ஆடலை. அதனால் பெருசாக ட்ரபுள் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப கம்மி. ஓகே, இதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜடேஜா அவரோட பீக்கில் இருக்கார், டெஃபினட்டாக அவர் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு சம ஆப்ஷன் அப்படிங்கிறது டவுட் இல்லை. அதே மாதிரி சுப்மன் கில்லு
ஒன் டவுன் பொசிஷனில் வர்றாரு. சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவருக்கு ஓடிஐலேருந்து ஒரு திரும்ப ஒரு கால் கிடச்சது இந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக லாஸ்ட் இயர் நடந்த ஒரு சீரீஸில் தான். ஸோ அந்த சீரீஸ்லேருந்து தான் அவருடைய இந்த ட்ரீம் ரன் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. அந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் தான் செஞ்சுரியாக கண்டினியூஸாக அடித்தார் ஓடிஐஸில், அங்கேருந்து ஆரம்பித்தது. அண்டு லாஸ்ட் இயர் அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு இயராக இருந்தது, நிறைய எக்கச்சக்க ரன்ஸ் அடித்தார், அது ஐபிஎல்லில் கண்டினியூவும் பண்ணார். ஸோ அகெயின் ஒரு பெரிய இன்னிங்ஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சுப்மன் கில்லை கண்டிப்பாக கேப்டனாக வைஸ் கேப்டன் சாய்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. அஸ்வினும் எப்பயுமே வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஆடும் பொழுது, அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிச்சு ஸ்பின்னர்ஸ் நிறைய விக்கெட் எடுத்திருக்காங்க, குறிப்பாக லாஸ்ட்டாக நடந்த ரெண்டு மேட்சில் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இவங்க மூணு பேரும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு ரொம்ப சூட்டபுளான ஆப்ஷனாக இருப்பாங்க. ஓவராலாக இதான் என்னுடைய டீம். முதல் மேட்ச் அப்படிங்கிறதுனால குறிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் நிறைய பிளேயர்ஸ் அந்தளவுக்கு நம்மளுக்கு பரிச்சயமான பிளேயர்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் லென்த்தாக வீடியோ எடுத்துருக்கேன். அடுத்த மேட்ச்க்கான வீடியோலாம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஐடியாஸை யூஸ் பண்ணி டீமை எடுத்து பாருங்கள். நிறைய ஜிஎல் டீம் போடுறவங்களும் மோஸ்ட்லி நம்ம சொன்ன பிளேயர்ஸை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் தர்றேன். ரோஹித் சர்மாவை பற்றி ஏன் பேசலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் கொஞ்சம் சுமாராக இருந்திருக்கு. அண்ட் அவருடைய ஃபார்ம் திரும்ப அவருடைய கம்பேக் வர்றதுக்கு ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு சீரீஸாக இது இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கண்டிஷன் ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவ பெரிய ஸ்கோர் கூட நம்ம எதிர்பார்க்கலாம் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும். பட் நம்ம ரீசன்ட் ஃபார்மை பேஸ் பண்ணி தான் டீம் எடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால நான் அவரை பெருசாக டீமில் எடுக்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நன்றி.